Goldilocks and the Three Bears. Goldilocksum, apra moonu karadigalum. Once there was a girl. Oru ponnu irundha with curly hair. Adho soota mudiyoda. Her name was Goldilocks. Andha ponnoda peru Goldilocks. One day, oru naalu, she went into the She went into the forest. Ava forest kitta poona. Near her house. Adu kittakka iruka veedu kitta. She saw a cottage. Ava oru cottage paatha. Is anybody in? Yaravadhu ullara irukkeengala? She asked. Ava keta. There was nobody. Yaarume anga illa. The bear family lived in the cottage. Oru karadi kooto anga irundhathu. They had gone for a walk. Avanga oru nade oru chumma nadandru pola appdin solli oru walk kaga poyirundanga. Goldilocks went in. Goldilocks ullara pona. She wanted to see who lived there. Avalukku venum na inge yaar live pandranga na paathiye aagunu appdin nadicha. She saw three bowls of porridge. Ava moonu bowl kanjiya paatha on the table. There was a big bowl. Anga oru periya bowl paatha for Peppa Bear. Adhum Peppa karadikku. Appa karadikku. A middle size bowl for Mama Bear. Amma karadikku. And a tiny little bowl for baby bear. Adhu romba chinna kulandhai oru chinna kuttiyon bowl irundhathu adhum baby bear. Goldilocks was hungry. Goldilocks pasiya irundha. She ate the porridge. Ava kanjiya saapta from the big bowl. Adhum periya bowl irundhu. It was very hot. Adhu romba sooda irundhathu. She ate from the middle sized bowl. Ava middle sized bowl la saapta. It was too cold. She ate from the tiny little bowl. She ate the tiny little bowl. It was just right. Adhu romba seriya irundhathu. Goldilocks ate up all the porridge. Goldilocks ella kanjiyum saapta. Then she went to the bedroom. அதுக்கப்புறம் அவள் பெட்ரூம்குள்ளே போனான். தேர் வாஸ் அ பிக் பெட் ஃபார் பப்பா பேர். அங்கே ரொம்ப பெரிய பெட் இருந்தது அப்பா பேருக்காக, அப்பா கரடிக்காக. அ மிடில் சைஸ் பெட் ஃபார் மாமா பேர். ஒரு மிடில் சைஸ் பெட் அதுவும் அம்மாக்காக இருந்தது, அம்மா கரடிக்காக. அண்ட் அ டைனி லிட்டில் பெட் ஃபார் பேபி பேர். அதுக்கப்புறம் குட்டி அழகான பெட் இருந்தது ஒரு பேபி பேர், குழந்தை பேருக்கு. த பிக் பெட் வாஸ் வெரி ஹார்ட். அந்த ரொம்ப பெரிய பெட் ரொம்ப ஹார்டாக இருந்தது. த மிடில் சைஸ் பெட் வாஸ் டூ சாஃப்ட். அந்த மிடில் சைஸ் பெட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் த டைனி லிட்டில் பெட் வாஸ் ஜஸ்ட் ரைட். அந்த குழந்தை பேரோட பெட் ரொம்ப சரியாக இருந்தது. Goldilocks fell asleep in the tiny little bed. Goldilocks அங்கேயே தூங்கினா டைனி லிட்டில் பெட்டில். த பேர் ஃபேமிலி கேம் பேக். அந்த கரடி கூட்டம் திரும்பியும் வந்தது. சம்மளி ஏட் மை போரேஜ் ஷவுட்டட் பாப்பா பேர் இன் ஹீஸ் பிக் கிரஃப் வாய்ஸ். யாரோ என்னோட கஞ்சி சாப்பிட்டுட்டாங்க கத்துச்சு அப்பா கரடி. என்ன அதோட பிக்கான ரொம்ப கிரஃபான வாய்ஸில். சம்படி ஏட் மை போரேஜ் டூ செட் மாமா பேர். யாரோ என்னோட கஞ்சையும் சாப்பிட்டாங்க. சம்படி ஃபினிஷ் மை ஆல் போரேஜ் செட் பேபி பேர் இன் இஸ் டைனி லிட்டில் வாய்ஸ். யாரோ என்னோட சாப்பாடை முழுசாவையும் சாப்பிட்டாங்க சொல்லிச்சு பேபி பேர். அதுவும் அதோட சின்ன அழகான குரலில். The bear family went to the bedroom. And the karadi kutum adoda bedroom la poochu. Somebody slept in my bed.
யாரோ என்னோட பெட்ல தூங்கி இருக்காங்க. ஷவுட்டட் பாப்பா பேர் இன் இஸ் பிக் கிரஃப் வாய்ஸ். யாரோ என்னோட படுக்கையில படுத்துருக்காங்க. ஷவுட்டட் அது கத்துச்சு பா அப்பா பே அப்பா கரடி, அதுவும் அதோட பெரிய வாய்ஸ்ல. சம்படி ஸ்லெப்ட் இன் மை பெட் டூ சட் மாமா பே. யாரோ என்னோட பெட்லேயே தூங்கியிருக்காங்க. அம்மா பே சொல்லி அம்மா கரடி சொல்லியிருக்காங்க. சம்படி ஸ்லீப்பிங் இன் மை பே. யாரோ தூங்கிட்டு இருக்காங்க என்னோட பெட்ல சட் பேபி பே சொல்லிச்சு அந்த குட்டி அழகான பேர் இன் இஸ் டைனி லிட்டில் வாய்ஸ். அதுவா அது ஒரு குட்டி அழகான குரல்ல. கர்லி லாக்ஸ் வோக் அப். கர்லி லாக்ஸ் எந்திரிச்சா. ஷி சா த்ரீ பேர்ஸ். அவ பார்த்தா மூணு கரடிகளை. ஷி ஜம்ப் டவுன் அண்ட் ரன் அவுட் த காட்டேஜ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஷி குட். அவ குதிச்சா அதுக்கப்புறம் அவ குதிச்சா விண்டோல இருந்து. அதுக்கப்புறம் அவ ஓடுனா கோட்டேஜை விட்டு ரொம்ப சீக்கிரமா. அது அவளால முடிஞ்சது. பாய் பாய்.